என்னம்மா பண்றீங்க? அப்பா ஆறுது வந்து நல்ல காசு செய்யணும். குப்பை வாட்டி இந்த வேலி கட்டணும். சரி சரி. பாவம் அப்பா வீட்லயும் ரெஸ்ட் எடுக்கல, இங்கேயும் ரெஸ்ட் எடுக்கல. அம்மா பப்பாய் மரத்துல என்ன அதிசயம் மாதிரி தெரியுது, பூ வந்து வச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போதான் பப்பாளி பூ நான் முத முத பார்க்கணே. ஐய் காய் உள்ள வச்சுக்குதுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குப்பை ஒரு இடம் கொட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து வந்து கழனி எருவுக்கு கொஞ்சம் கேட்டாங்க, ரெண்டு வண்டி கொடுத்துட்டோம். அந்த இடத்த தான் சுத்தம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா இன்னைக்கு வேலைக்கு போகல, ஜெயஸ்ரீ அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகல. அந்த எருவெல்லாம் அடித்து அவங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. இருக்கிற இடத்த மீது எத்தனை நீ சுத்தம் பண்ணுமா சொல்லி சொன்னாங்க, நாங்கள் வாங்க பார்க்கலாம். நம்ம என்ன சுத்தம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சரிம்மா வா, எரு அடி அந்த எரு கொட்டி இந்த இடத்த பார்க்கலாம், வாங்க ஃபஸ்ட்டு. சரி அம்மா என்ன பண்ணுறீங்க? வாழை மரத்தையும் நிறைய காணும், இது மட்டும் தான் ஒரு நாளைக்கு கூட விட்டு இல்லையா, எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. பழையபடி நம்ம கல்யாண பூசிங்க பார்த்தோம் இல்லையா, அதே போல இப்போ ஒரு புதுசா செடி வளர்ந்து கல்யாண பூசிங்க நிறைய விட்டுது. காய் நிறைய இருக்குது. கல்யாண பூசிங்க மட்டும் எங்களுக்கு வந்து ராசி பழகுது, நினச்ச நேரம் காய் காய்க்குது, நினச்ச நேரம் செடி வளர்ந்து போடுது. இந்த வேற இங்கே போடுறோம் இல்லையா, அதனால தான். அப்புறம் வந்து இது வந்து வெள்ளரிக்காய், அன்னைக்கு வெள்ளரி பழம் சாப்பிட்டு வெள்ளரி விதைய தூவி விட்டோம் இல்லையா, அது இது இங்கே போகிற கல்லு மட்டும்தான் எல்லாம் சேர்த்துக்கு போகலாம். வளருது இல்லை அவ்வளோ, இது எப்பயோ இருந்த செடி தானே பூச்செடி. ஃபர்ஸ்ட்ல இப்போ இங்கே பந்த போட்டு வச்சுருந்தோமே பூச்செடி. ஆமாம் அந்த பூச்செடி தானே, அது குப்பையினால வந்து வளராமல் அப்படியே ஊன்ட்டு தானே. இன்னும் எள்ளு செடிலாம் போட்டு வச்சுருங்க. எள்ளு செடியில் மணத்தக்காள் செடி. அப்போ அதில் கொஞ்சோண்டு எருவு போட்டு முடி வச்சுக்கிறது தானே. மணம் அடிக்குது, இந்த போது வாழை போ இதெல்லாம் மட்டும் வெட்டி போகிற வச்சுக்கிறேன். வாழை மரத்தெல்லாம் கட்டி வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அப்போ வந்து தீமை போடுவாங்க. அந்த அனலில் வந்து ரெண்டு சுத்து மூணு சுத்து பார்த்து என் கூட வேற சீரா வேற சுற்றி வரலாம். சுற்றி வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். முன்ன வந்து கொய்யாக்காய் வந்து கொத்து கொத்தா நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ அதேமாரி நல்லா மழை பெஞ்சி செடிலாம் நல்லா பச்சை எடுத்து நல்லா பூவும் பூத்து நல்லா காய் நிறைய வச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதில் இருக்கிற பிஞ்சுலாம் பார்த்தா ஒரு கிரேடு காய் பறிக்கலாம் போது அம்மா பிஞ்சு வச்சுக்குது. இந்த பள்ளிக்கூடத்து பசங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பள்ளிக்கூடம் வந்துட்டாங்க, இந்த பக்கம் போகும்போது வரும்போது அதுங்க பேச்சு சாட்டை மீறி பிஞ்சு மிச்சி போய் குரங்கு பேச்சு சாட்டை மீறி எங்களுக்கு கிடைக்கும், அது பரவாயில்ல சந்தோஷமாக தான் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, அம்மா காயின்னு ஒரு இலைக்கும் ஒரு காய் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க கொத்து 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 கொத்தா இருக்கிற காயெல்லாம் பெருசு நல்லா ஒரு ரெண்டு கிரேடு காய் கூட பெருக்கலாம். ஐம்பது காய் நல்லா பெருசாக ஆகி விட்டு பேச நிறைய ஆகும். பசங்க திம்மா காயினாலும் பெரிய எட்டி பேசிடுங்க. நாங்கள் வந்து ஆள் வீட்டில் இருக்க மாட்டோம், நான் மாடு வெட்டி போடுவோம், பாப்பா அப்படி போ இருந்துருவான், அப்பா ரெகுலராக வேலைக்கு போவாங்க, ஒன்று ஒரு நாள் வேலைக்கு போவாங்க, அவங்க போய்ட்டு வீட்டில் வந்து வெச்சோடி தான் இருக்கும், யாருமே சேனல் இருக்குமாம்மா, நாங்கள் மனுஷன் யாரும் இருக்க மாட்டோம் பசங்க பேருங்க. சரி அதுங்க பெருசு மீறி எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கும் கிடைக்கும், நாங்களும் ஜாலியாக பெருசு சாப்பிடும். சேமக்கா நிறைய பிஞ்சு இருக்குது, ஆனால் நல்லா ராசியான மரம் பழகுது, வருஷாந்திரமே நல்லா காய் காய்க்கும், நாங்கள் சலிக்க தான் சாப்பிட்டுக்கிறோமே, அவ்வளோ பிஞ்சு வைக்கும், நல்ல ராசியான மரம் இது. உங்களுக்கு ஒரு கொய்யாக்காய் பேசி தரவானே, எங்கே உங்க கண்ணுக்கு முடி தெரியுதா, ஆனால் உங்க குண்டு கொழுப்பு கண்ணு முடி தெரிஞ்சுடும் பாப்பா எப்படி கேட்டா. ஆமா அம்மா அந்த கொய்யாக்காய் நானே பறிச்சு சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு கிடையாது. நீ பார்த்து வச்சுக்கிறேன், சீக்கிரட்டா வச்சுக்கிறேன், அதனால தான் நானே பேர் சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். பேர் சாப்பிடுமா, நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டேன் எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தானே, வயிறு வேறு வேறையாச்சு. என்ன போகுது ரொம்பச்சுன்னா என் ரொம்ப நம்ம எடுத்தேன். சரி நம்ம இந்த வாழை மரத்தெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு வரோம், ஏன்னா அப்பா ஆடு போட்டு வர நேரம் ஆயிடுச்சு, மணி அஞ்சு ஆயிட்டேன். கையில் வாட்ச் கட்டிடுவாரு, கையை பார்க்குறீங்க. நான் வந்து கரெக்டாக டைம் தெரியும், அந்த சாயந்தரம் டைம் தெரியும் இல்லையா, அதான் சொல்கிறேன் நான் கையை பார்க்குறேன், அதனால தான் நீ கேள்வி கேட்டேன். ஆமாம் சரி இதுவா சொன்ன, அது வேற ஒன்று பார்த்து வச்சுக்கிறீங்க நீங்கள், அதனால தான் இப்படி வேறு வேறு என்ன பாப்பா. சரி நீ பார்த்து நீ பேச அப்படின்னா வேறு அம்மா
பப்பாய் மரத்துல அதிசயம் மாதிரி தெரியுது. பூ வந்து வச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இப்பதான் பப்பாளி பூ நம்ம மொத மொத பாக்கணே. ஐய், காய் உள்ள வச்சுக்குதுமா. இது வந்து நம்ம பெருசா ஒரு பழம் வந்து சாப்பிட்டோம் இல்லையா, ஒரு ஒரு பழம் வந்து 2 கிலோ 2.5 கிலோ வரும் நம்ம சொல்லுவோம். இப்ப கூட சங்கீதா வந்து பேசி முடிச்சு தெரியல, நம்ம ஃபேமிலி பேர் சாப்பிட்டோமே. வேறதான் நம்மளுக்கு இது காயில பிஞ்சிலே இதே பெருசு இருக்குது, நல்லா பெருசா இருக்குது. அது வந்து பெருக்கு பெருக்கு வந்து பெருசா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே எங்கள் ஊரில் வந்து குரங்கு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது சாப்பிட்ட மீதான் நாங்கள் உண்மையிலுமே நாங்கள் சாப்பிட முடியுமா. அதே இந்த காய் மிஞ்சுமா மிஞ்சாதான்னு தெரியல. நானே முன்ன வந்து வேறு நல்லா அவரை வேற பீக்க வேற சுரக்க வேறு எல்லாமே சப்ஸ்டாக போட்டு வச்சுருப்பேன். அந்த அது வந்து தொல்லை பண்ணி எல்லாத்தையும் பேச்சு கிச்சு சாப்பிட்டு செடியெலாம் வேறு அறுத்து கிடச்சிருத்தோம். நான் அந்த செடியெலாம் போகிறத மறந்தே போட்டோம், விட்டே போட்டேன். உண்மையிலுமே அதுங்க சாப்பிட்ட மீதான் எங்களுக்கு கிடைக்குமே. அது உங்களுக்கு தப்புச்சுன்னா எங்களுக்கு காய் ரெடி. அது நான் அந்த ஒரு மரம் அழகாக இப்போ தனியாக தெரியுதுல்ல, சூப்பராக இருக்குதா. ஃபஸ்ட்டு குப்பையோட ஒழுங்காக தெரியல, ஃபுல்லாக பாதிக்கு பாதி மறந்துது, இலை மட்டும் தான் தெரிஞ்சுது. இப்போ அழகாக அது மட்டும் அழகாக தெரியுது பார்த்தீங்களா. ஆனால் வந்து இலையை தான் வந்து உடச்சி வச்சுக்கிறீங்க. இலை வந்து குப்பை எடுத்து வந்து வாய் வாரி வந்து கொட்டினாங்க இல்லையா, அது தாண்டும் போது மடைக்கிறது. இலை வந்து உடத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல சீரோ என் கூட தான் சுற்றுறாங்க பாருங்க. டவுன் சொல்றாரு, எங்க இருக்கிறீங்க எங்க இருக்கிறேன் எங்க இருக்கிறீங்கன்னு. டவுன்ஸ் தான் வரான் உண்மையில. நான் அப்படி ஒரு சுத்து போனேன் அப்படி ஓடறான் அப்படி ஒரு சுத்து போனேன் இப்படி ஓடறான் அவன் சொல்லுமே எனக்கு டவுன்ஸ் தான் வந்துங்களா. சூப்பராக இருக்குது, இடையிலேருந்து பார்த்தாலே அழகாக தெரியுது. பூ பார்க்கறதுக்கு பப்பாளி பூ கொத்து கொத்தா பூ ஒரு சாசடையா இருக்கும் பார்த்தியா, அதான் பாத்துக்க சொல்றியா. ஆமாம், அது வந்து ஆண் மரம் சொல்லுவாங்க, இதுதான் பெண் மரம் சொல்லுவாங்க. ரம்யா வந்து கரெக்டாக கேஸ் பண்ணி சரியாமா, இது வந்து பொன் மரம் தான், இது எதுவும் பண்ணாத வச்சிருங்க, காய் நிறைய காய்க்கும் சொன்னான். சரிமான சொல்லிக்கிறேன். ரம்யாவுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியல. அவங்க வீட்டில் பப்பாளி மரம் இருந்துக்கிறதுனால அந்த இதில் வந்து கரெக்டாக சொல்லி கணிப்பில் கரெக்டாக சொல்லிட்டாலே. சரிம்மா, என்னம்மா பண்ணுறீங்க? சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா வந்து இந்த இடத்த எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அம்மா வந்து பேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும், இப்போ எப்படி சொல்லிட்டு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்தையுமே வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருமே வந்து வேலை செய்கிறாங்க, நான் மட்டும் தான் சுற்றி சுற்றி வந்து நிறுவேன். அதனால் அவங்களுக்கு டீ போட்டு தரேன்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல சொல்ல டீ போட்டு தரமா, ஃபீல் பண்ணாதீங்க. போட்டு நல்லா சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்ப வந்து டீ குடிக்கு வந்து ரெடியா வந்து உட்காந்துருக்காங்க. ஜெயஸ்ட் வந்து டீ போட்டு டீ குடிக்க வாமான்னு சொல்லி கூட. சரி, நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தோம், நமக்கு சோறு தானே முக்கியம், டீ குடிக்க வந்தாச்சு. சரி, இந்தாங்க நான் போட்ட டீ எப்படி சொல்லி சொல்கிறேன். இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலாக சூப்பராக போட்டுக்கிறேன். என்னைக்கு போட்டாலும் டீ சூப்பராக இருக்குமா. அப்பா உங்களுக்கு இருந்தாங்க, வெறும் டீ மட்டும் குடித்தா வந்து குடித்த மாதிரி இருக்காது, அது தொட்டுக்கு ஸ்நாக்ஸ் ஆனால் இருந்தால் வந்து டீ வந்து குடித்த மாதிரி வந்துருக்கும். இந்தாங்க என்ஜாய் பண்ணுங்க. அப்பாவுக்கு வந்து பிஸ்கெட்டு, உங்களுக்கு வந்து குட் டே பிஸ்கெட்டு. எனக்கு மில்க் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும், இப்போதான் மாற்றிட்டேன். ஏன்னா வந்து மில்க் பிஸ்கெட் வந்து சாப்பிட்டுனா வச்சுக்கேன், டீயில் இருக்கிற சர்க்கரை ஃபுல்லாக உறிஞ்சு எடுத்துரும். ஆனால் குட் டே பிஸ்கெட் சாப்பிட்டா டீயில் இருக்கிற சர்க்கரையும் அப்படியே தான் இருக்கும், இன்னும் சாப்பிட பார்த்து வந்து டேஸ்ட்டாக தித்திப்பாக இருக்கும். அப்பா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சூப்பராக பாட்டி. ஃப்ரெண்ட்ஸ், டீன்னு ஒன்று வச்சு குடித்தா தலைவலி இருக்கிற உடம்பலி எல்லாம் வந்து பறந்து போகணும். அந்த மாதிரி வந்து டீ வச்சு குடித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் குடித்த மாதிரி வந்து இருக்குமே. நீ ஸ்ட்ராங்காக போட்டு தான் உன் பெருமை நான் சொல்லணுன்றதுன்னு சொல்லிங்கிறேன். ஆமாம், போகிற டீ வந்து சூப்பராக இருக்கும். நான் போட்டவங்க ஏதோ கடமையினா போடுவேன், ஆனால் ஜேஷி போட அதில் கரெக்டாக என்னென்ன சேர்க்கணுமோ அதில் கரெக்டாக போடும். இஞ்சி இஞ்சி இல்லைன்னா ஏலக்காய் அழகாக போட்டு கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு போகணும் சார், நீங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பராக மீட் பண்ணலாம். இப்போ வந்து போட்டு வந்து டடபா.